காட்டிறேன். அடுத்த வாரம் வைக்கிற டாஸ்க்ல மொத்தமா குறைஞ்சிரும். இது நான் தான் சொல்றேன், இது வந்து நம்ம அந்த பரம பதவிலையும் பார்த்தோம்ல. திஸ் வாஸ் ஆல்சோ ஃபன் ஆக்சுவலி, பட் ஆனால் வந்து அது சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சேன் நான், ஏன்னா திருப்பி ரெண்டு பேருமே கீழே இறங்கி மேலே வந்து கீழே, தட் வாஸ் லைக் ஐயோ அப்படி இருந்துச்சு. பட் டக்குன்னு முடிஞ்சோம், இட் வாஸ் குட். திஸ் வாஸ் குட். இப்போ அப்படிதான் இருக்கேன். அவ சி மை ரெண்டு விஷயம் நான் எப்பவுமே கான்ஸ்டண்டாக சொல்றது, நான் போராடி தோத்து போனால் எனக்கு மனசில் ஒரு உண்மையிலே ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக ஒரு டாஸ்க் பண்ணும்போது இல்லை, லாஸ்ட் வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் விளையாடி அது போராடி. இஃப் யூஆர் லூசிங் ஆல்சோ இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல திருப்தி, இல்ல ரேஸ்ல ஓடாம வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறத ஓடி தோக்குறது வந்து இட்ஸ் கெத்து மேன், இட்ஸ் குட், இட்ஸ் கெத்து. நான் ஓப்பனாகவே சொல்றேன், ஐ டென்ட் வாண்ட் டு டூ தட். நான் உனக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு வேண்டாம். ஏய் 25, I was telling 25 lakhs வச்சா ஏ 25 lakhs வைப்பாங்களா? இது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா சொல்லு. But I like that witty comment that Biggie gave today. உங்களை எடுக்க சொன்னாங்களா யாராவது? ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா? இல்லை நான் பண்ண ஃப்ராங்க் நல்லா இருந்துச்சேனா. ஏய் வந்தேன், வெளியே வந்தேன், வெளியே வந்துட்டு கிரீம் கூட போடாம வந்தேன் தெரியுமா, இன்னைக்கு நான் போடல உன்னால. இல்ல நான் வந்துட்டு இல்ல நான் கிளம்புறேன், பொட்டி எடுத்துட்டு கிளம்புறேன், நியூஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு சொன்னேன். போட்டி எடுக்க போனா நான் நல்ல டிஷர்ட் மாத்தினேன், பாலாவோட டிஷர்ட் எடுத்துட்டு போய் டிஷர்ட் மாத்தினேன். அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எதுக்கு இந்த டிஷர்ட் மாத்துறா அப்படின்னு. அப்புறம் மாத்திட்டு வந்துட்டு ஓகே ஐ வாண்ட் டு டேக் இட் எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஸோ சும்மா போறதுக்குள்ள நான் பெட்டி எடுக்க போறேன் அப்படின்னு. என்ன நியூஸ் கல்யாண நியூஸ் ரம்யா? நினைச்சேன் மொத்தமா டவுன் எனக்கு ரம்யாக்கும். நான் சொன்னேன்ல நேத்துக்கு ஜாட்டில இருந்து ஒன்னா மேல கொஞ்சம் ஸ்கர்ட் போட்டு இன்னைக்கு கொஞ்சம் டாப்பும் போட்டு விட்டுருக்காங்க. என்ன ஷால் இல்ல, ஷால் மேல ஷால் இல்ல, நான் அதை சொன்னேன் இந்த பிக்கினி மேல வேலை கட்டுவாங்கல்ல அது போட்டு. அதை சொன்னதுக்கு அப்புறம் அப்ப பிராங்க் சொல்லலாம் நினைச்சேன், சரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிளே, அவ எடுக்க மாட்டான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவா அப்படின்னா. நான் விளையாடணும்ன்றதுக்காக நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு உண்மையிலே வேணுமா வேணுமான்னு கேட்கும் போது எனக்கு அது சொல்லு ஆமா வேணும் அடிச்சு பேச எனக்கு மனசு வரல. அதனால ஐ சார் நான் எதுவுமே சொல்ல வந்தேன், நீ எடுத்தாலும் எடுக்கலாம் பரவாயில்ல, பெட்டி எடுக்கிறேன்னு க்ளோஸ் பண்ணி தூக்கிட்டான். ஐ டென்ட் ஹாவ் டைம் டு சே. அதுக்கப்புறம் தான் ஐ சார் அது அந்த டைம் கரெக்டாக கன்ஃபியூஷன். பாத்து